வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்கள் ஜாக். நாம் இந்த வீடியோவில் ஜெயம் ரவியோட சைரன் மூவி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குது, அதை பற்றின என்னோட தாட்ஸ் என்ன, வியூஸ் என்ன தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ட்ரெய்லரை செம்ம ஸ்ட்ராங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படம் தரமாக தான் இருக்கும்னு தோணுது. பட் இதே மாதிரி தான் இறைவன் படத்தோட ட்ரெய்லருமே சூப்பர் ஸ்ட்ராங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் படம் தான் காலை வாரிடுச்சு. இந்த சைரன் மூவியோட பட்ஜெட் மட்டுமே 50 கோடி. ஜெயம் ரவியோட கெரியரில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பட்ஜெட் மூவி இது. யாருடா இவ்வளவு பட்ஜெட்டில் ஜெயம் ரவியை வச்சு படம் எடுக்கிறான்னு பார்த்தா, ஹோம் மூவி மேக்கர்ஸ் இவங்க யாருன்னா, ஜெயம் ரவியோட மாமியார் ஜுஜாதா விஜயகுமார். ஜெயம் ரவியுமே ரீசெண்டாக தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்துட்டு இருக்காரு. பொன்னியின் செல்வன் மட்டும்தான் ஹிட் ஆச்சு. அதுவுமே ஒரு மல்டி ஸ்டாரர் படம், அதனால அவரோட சோலோ ஃபிலிமா அதை கன்சிடர் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு கம்பேக் வேணும்னு அவரோட மாமியாரே அவரை வச்சு பெரிய பேனர்ல படம் தயாரிக்கிறாங்க போல. இந்த சைரன் மூவியை டைரக்ட் பண்ணது ஆண்டனி பாக்கியராஜ். இவர் யாருன்னா, அண்ணாத்த விஸ்வாசம் மூவிஸ்க்கு ரைட்டிங் ஒர்க் பண்ணவர். இவ்வளவு நாள் ரைட்டரா ஒர்க் பண்ணவருக்கு அவரோட டெபியூ ஃபிலிமா சைரன் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சைரன் மூவியில ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் லீட் ரோல் பண்ண, இவங்களோட அனுபமா பரமேஸ்வரன், சமுத்திரக்கனி, அழகம் பெருமாள், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில ஜெயம் ரவி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராகவும் அவரோட வைஃபா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷுக்கு இந்த மூவியில பவர்ஃபுல்லான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டரா அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கான்ஸ்டபிளா நடிச்சிருப்பாங்க. அது எந்த மூவினா சாணி காகிதத்தில் அவங்க கான்ஸ்டபிளாக நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியில் அதுக்கு ஒரு அப்கிரேடாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே ஒரு பவர்ஃபுல்லான, செம சூப்பரான ஒரு ரோல் மாதிரி தெரியுது. வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. சமுத்திரக்கண்ணி ஹையர் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸராக இந்த மூவியில் நடிச்சிருக்காரு. அவரோட ரோலை பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இந்த மூவியில் அழகம் பெருமாள் ஒரு பொலிட்டீஷியன் ரோல் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவர் தான் இந்த மூவியோட வில்லனாக கூட இருக்கலாம். ஹியூமருக்காக நம்ம யோகி பாபுவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு கான்ஸ்டபிளாக இந்த மூவி ஃபுல்லாக வரப்போறாரு. இப்போ இந்த சைரனோட ட்ரெய்லரை பார்க்கும்போது மூவி எப்படி இருக்க போகுதுன்னு என்னோட கணிப்பில் நான் சொல்கிறேன். ஜெயம் ரவி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணிக்கிருக்காரு. அவரோட ஒர்க்கில் ரொம்பவே சின்சியராக இருக்கார். எந்த ஒரு உயிரும் போயிடக்கூடாதுன்னு அவரோட சின்சியரிட்டியை மென்ஷன் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட்டி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம்னு டாக்டர் சொல்லுவாங்கன்னு அந்த 5 நிமிஷம் என்னோட கையில் தான் இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பாரு. 5 நிமிஷம் முன்னாடி கூட்டு வந்திருந்தா. இவர் அனுபம பரமேஸ்வரன் கல்யாணமும் பண்றாரு. அவங்களோட லைஃப் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு குழந்தையுமே பிறக்குது, ஒரு பெண் குழந்தை. குழந்தையை பெற்றுட்டு அவங்களோட ஒய்ஃப் அனுபம பரமேஸ்வரன் இறந்துடுறாங்க. அது எப்படி இருந்தாங்கன்னு கணிக்க முடியல. அவங்களோட பிரசவத்துல இறந்தாங்களா இல்ல வில்லன் அவங்களை கொன்னுட்டாங்களான்னு சரியா புரியல. இதுக்கப்புறம் அவரோட குழந்தைய அவர் சிங்கிள் பேரண்டாக நல்லா தான் வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. இவர் ஒரு உயிரை காப்பாத்த ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கப்போ பின்னாடி ரவுடிகள் சுத்திட்டு இருக்காங்க. இவருமே அவங்கள அடிச்சு பிடிச்சி உயிரை காப்பாத்த போய்கிட்டு இருக்காரு. இந்த தகராறுல அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கவர் இறந்துருக்கலாம். அதனால ஜெயம் ரவியை ஜெயில போட்டிருக்கலாம். நீ தான் இந்த பேஷண்ட்டை கொன்னுன்னு அவரை ஜெயிலுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறம் பரோல்ல வெளியே வராரு. இந்த ட்ரெய்லர்லயே காட்டியிருப்பாங்க அவருக்கு 2 கெட்டப்ப. ஒன்னு யங் கேரக்டரை காட்டியிருப்பாங்க, சொல்றாங்க. இவர் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தவங்கள உள்ள இருந்து வெளியே பரோல வந்ததுமே பழி வாங்குறதுக்கு பிளான் போடுறாரு. இந்த பிளான் படியே ஒவ்வொருத்தரையும் அவருக்கு ஒண்ணுக்கு இருக்காரு. இது நம்ம இன்ஸ்பெக்டர் கீர்த்தி சுரேஷுக்கு பிரச்சனையா மாறுது. இந்த மர்டர்ஸை யார் பண்றதுன்னு கீர்த்தி சுரேஷ் கரெக்டா கண்டுபிடிச்சாங்களா, ஜெயம் ரவி அவரோட பழிக்கு பழி வாங்கினாரா இல்லையாங்கிறது இந்த ஒட்டுமொத்த மூவியோட ஸ்டோரி. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்தா பரவாயில்ல. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த ட்ரெய்லரை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன, வியூஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்குற வரையும் டட்டா, பை பை, வட்டா.